வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ஒரு சாரிக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு நமக்கு அருமையா புரிய வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நம்ம படத்தோட ஹீரோ அவனோட முன்கோபத்தால ஒரு சைக்கோ கிட்ட மாட்டிட்டு எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்கறதான் கதையே. லியோ படத்துல ஒரு சைக்கோ இருக்கான்ல, எப்ப பார்த்தாலும் சாக்லேட் காஃபி அப்படின்னு கேட்டு இருப்பான்ல, அதே மாதிரி இந்த படத்துல ஒருத்தர் இருக்கான், சாரி கேளு அப்படின்னு இருக்கான். ஆனா நாம இந்த படத்தை பார்த்துட்டு இனிமே வெளியே போய் யார்கிட்டயும் சண்டை போட மாட்டோம். அந்த அளவுக்கு இந்த படம் நம்ம ஆழமா நம்ம மனசுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடும். படம் ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை. சரி வாங்க, நீ படத்துக்குள்ள போலாம். கட் பண்ணா, இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே வயல்வெளியில ஒருத்தன் யாருக்கோ பயந்து தலை தெறிக்க ஓடி வந்துகிட்டு இருக்கான். யாருக்கு பயந்து பய உள்ள இப்படி பதறி அடிச்சு ஓடி வரான்னு தெரியல. அப்பையன் பார்த்து ரோட்ல ஒரு வெள்ள கலர் வேன் வந்து மெதுவா நிக்க, இவன் கண்ணுல என்ன அவ்வளவு மரண பயன் தெரியுது. யாருன்னு பார்த்தா அந்த வெள்ள கலர் வேன்ல இருந்து ஒரு வயசான தாத்தா கீழே இறங்கி வந்து, உன் செல்லு வேணா இங்க வா தம்பின்னு சொல்லி கூப்பிடுறாப்ல. அதுக்கு இவன், செல்லு வேணா ஒண்ணும் வேணாம் ஆள விடியான்னு சொல்லிட்டு சைக்கிளை தூக்கிட்டு தட தடன்னு ஓடிக்கிட்டு இருக்கான். பாக்குற நம்மளுக்கும் ஒண்ணும் புரியல, எதுக்கு வயசான தாத்தாவை பார்த்து இப்படி அவன் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான்னு. ஒருவேளை அந்த தாத்தா அவனோட பழைய ஸ்கூல் சாரா இருக்குமோ, அதான் பய உள்ள இப்படி பயந்துகிட்டு இருக்கான் அந்த வயசான தாத்தாவும் ஓடுறத கேசுவலா நின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அவன் எப்படியா தப்பிச்சாகணும், உயிரை கொடுத்து ரோட்ல சைக்கிள் மாங்கு மாங்குன்னு மிதிச்சிட்டு போயிட்டு இருக்கான். இவன் பின்னாடி வேற திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த வயசான தாத்தா வந்தப்போ அப்படின்னு ஆனா டக்குன்னு அந்த வெள்ளக்கலர் வேன் குறுக்க வந்து இவன் அப்படியே அடிச்சு தூக்கிடுது. இவன் அந்த வேன் கண்ணில் மோதி சுத்திட்டு போய் கீழே விழுகுறான். இப்ப கூட பாத்தீங்கன்
போட்டு ஏதோ அந்த கிளவுஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த கொரோனா டைம்ல ஒரு சூட் மாதிரி போட்டுருந்தாங்கல்ல அந்த டாக்டர் எல்லாம், அந்த மாதிரி எதை எடுத்து மாட்டிட்டு ஒரு பூச்சி மருந்த கலந்துகிட்டு இருக்காரு. பாக்குற நம்மளுக்கு திக்கு திக்குன்னு இருக்கும், அவன் எதுக்கு பயந்து போறான், இவர் எதுக்கு இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டுருக்காரு. அப்பயின்னு பார்த்தா ஒரு கார் வந்துகிட்டு இருக்கு. இவன் கம்மனு மேல இருந்தா கூட தப்பிச்சிருப்பான் போல. இப்ப கீழே கத்து கத்துன்னு கத்துற அது பாட்டு ஓடிட்டு இருக்காடி, அந்த சவுண்ட்ல அவங்களுக்கு கேட்கவும் மாட்டேது, அவங்க வாட்டுக்கு போயிடுறாங்க. அந்த கார்ல போறவங்களுக்கு ஏவ நைஸ் டே அப்படின்னு சொல்லி டாட்டா சொல்லிட்டு கீழே வந்து இவனை போட்டு போல போலன்னு புலந்துகிட்டு இருக்காரு. அவன் எந்திரிச்சு கதறான், தெரியாம பண்ணிட்டேங்க, மன்னிச்சிருங்க, உன் மேல தப்பு பண்ண மாட்டேன்னு அழு அழுன்னு அழுகிறான். அதுக்கு அந்த தாத்தா, நீ ரொம்ப லேட்டா சாரி கேக்குறக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து அடிக்கிற பைப்பை அவன் வாய்க்குள்ள விட்டு அந்த மருந்து அடிச்சு அவனை கொன்னுறாரு. அடங்க கொய்யால, இப்பதாங்க நமக்கும் தெரியுது இது சாதா தாத்தா இல்ல சரியான சைக்கோ தாத்தான்னு. இங்க ஸ்கிரீனை கட் பண்ணிட்டு நம்மளோட ஹீரோட வீட தான் காட்டுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவை பத்தி சிம்பிளா சொன்னோம்னா அவன் கொஞ்சம் மண்டை சூடு பிடிச்சுவேன், எதுக்கு எடுத்தாலும் டப்பு டப்புன்னு கோவப்பட்டுக்கிட்டு இருப்பான். இப்ப கூட பாத்தீங்கன்னா டைம் ஆச்சரி இன்னும் என்னடி விளையாட்டுன்னு அவன் பொண்ணு பொம்மை மாதிரி தூக்கி காருக்குள்ள வீசிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோவோ அவரோட ஃபேமிலியோ அவங்க அம்மாவோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஹீரோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, அவங்கள பாக்கலன்னு வீக்கெண்ட்ல போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட பொறுமையே கிடையாது, எல்லாத்துக்கும் சண்டை போட்டு கோவப்பட்டுகிட்டே இருப்போம். அப்படி இதுல நம்ம ஹீரோக்கு ஈகோவும் அதிகம், அதனால அவன் சொல்றதா கரெக்டா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவன் ஆல்ரெடி கோவத்துல இருக்கா. அப்பயின்னு பார்த்து ஹீரோட அம்மா போன் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட எத்தனை மணிக்குமா வருவீங்க, கிளம்பிட்டீங்களான்னு கேட்க இவன் அதுக்கும் டென்ஷனாயி கத்துறான். பொண்டாட்டிக்காரி காருக்குள்ள வந்து கொண்டு இருங்க, நான் என்னத்தையும் மறந்துட்டு எட்டு வரேன் சொல்ல, நீ இறங்கினா நான் கார் எடுத்துருவோன்ட்டு அப்படியே கார் எடுத்துட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்படியே பேசிட்டு ஹைவே பிடிச்சி அந்த ரோட்ல வந்துகிட்டு இருக்காங்க. இவன் 140 போயிட்டு இருக்காங்க, ஸ்பீடு லிமிட்டே 100 தான். இவன் பொண்டாட்டிக்காரி பதறா, எதுக்குங்க இவ்வளவு வேகமா போறீங்க, குழந்தைக்கு வேற பின்னாடி கொண்டிருக்கு பயந்துட போறாங்க அப்படின்னு. பிள்ளைங்க வேற பின்னாடி அந்த கேம் விளையாட அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் பாத்து கத்துறா, ஒழுக்கமா சீட் பெல்ட் போட்டு போருங்க, நான் 140 போயிட்டு இருக்கேன், இப்பதான் அடம் பிடிச்சி விளையாண்டுட்டு இருப்பீங்களா அப்படின்னு. அப்படின்னு பாத்து இவங்க ஓவர் டேக் அடிக்க பின்னாடி ஒரு ஆடி கார் வேகமா வந்துகிட்டு இருக்கு. அவன் போ டொக்கு டொக்குன்னு ஆரன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம ஈரோ கம்மன் இருப்பானா, அவன் சும்மாவே மண்டை சூடு பிடிச்சவன், இப்ப காரை வேகமா அழுத்த ஆரம்பிச்சிட்டான். அந்த பின்னாடி வர காருக்காரன் சைட்ல வந்து ஹீரோவை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறான். இப்ப நமக்கே கோவம் வரும்ல, ஹைவேஸ்ல நம்மள யாராவது முந்திட்டு போகும்போது நம்மள ஒரு மாதிரி பார்த்தா சுருன்னு ஏறும்ல, நம்ம ஹீரோவுக்கு எச்சா ஏறிடுச்சு. அந்த காரை எப்படியாவது மிந்தியாகும்னு ஹீரோவும் போட்டு அழுத்த டக்குன்னு அந்த காருக்காரன் குறுக்க கிராஸ் ஆயிட்டான். ஹீரோ டக்குன்னு சடன் பிரேக் அடிக்க பிள்ளைக்கு வந்து டப்புன்னு சீட்லயே அடிச்சிட்டாங்க. தப்பு நம்ம ஹீரோ மேல, அதுக்கு அவங்களதான் பிடிச்சவன் கத்திக்கிட்டு இருக்கான், ஒழுக்கமா சீல் பெட்டு போறேன்னு அப்பவே சொன்னேன்ல இப்ப கேளுங்க அப்படின்னு. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. முன்னாடி பார்த்தா ஒரு வெள்ளை கலர் வேன் போயிட்டு இருக்கு, சைட்ல வேற ட்ரக் போயிட்டு இருக்கு, சைட்ல எடுத்து போக முடியாது. நம்ம ஹீரோ பாஸ் லைட் போடுறான், அதுக்கும் அவன் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான். சரி கட் எடுத்து அந்த பக்கம் போலன்னு பார்த்தா அதுக்கும் வழி விட மாட்டேங்கிறான். முன்னாடி போறவன் கரெக்டா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி 100 போய்கிட்டு இருக்கான். பின்னாடி வரவங்கல ஆரண போட்டு டொய்யும் டொய்யும் அமுத்த ஹீரோ கேச்சா மண்டை சூடாயிருது. நீ இது வேலைக்காகாதுன்னு சைடு கேப் எடுத்தோன்னு ஹீரோ கட்டெடுத்து வந்துட்டு யாராவன் பாக்குறாரு மெதுவா. அப்படியே அந்த வேனுக்குள்ள கொண்டவங்க ஸ்லோ மோஷன்ல காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சைக்கோ தாத்தா. மியூசிக்ல ரைஸ் ஆகுது, ஹீரோ வேற ஸ்டைலுன்ட்டு மண்டையில நம்ம தட்டி வேற காட்டுறான். இங்க எல்லாத்துக்கும் அல்லு உடப்போகுது. ஆனா என்ன பண்றது, நம்ம ஹீரோக்கு தெரியாதுல்ல இது சாதா தாத்தா இல்ல சரியான சைக்கோ தாத்தா அப்படின்னு. இவனுக்கு எப்படி தெரியும் வேன்ல வேதால வந்துகிட்டு இருக்குன்னு. நம்ம ஹீரோ கொஞ்சம் கேப் கிடைச்சோனே அழுத்த ஆரம்பிச்சிட்டேன். அப்பயின்னு பார்த்து ஹீரோட அம்மா கால் பண்ண, இவன் ஐயய்யா இந்த பெருசுகளுக்கு வேற வேலையே இல்ல, போய் பெட்ரோல் அடிச்சுன்னு அரை மணத்துல வந்துருவோம் சொல்லு அப்படின்னு சொல்லி போன கட் பண்ண சொல்றேன். ஹீரோவும் பெட்ரோல் பங்கு வந்து காரை நிறுத்திட்டு பெட்ரோல் அடிக்கலான்னு கீழே இறங்குறேன்.
அம்மாக்காரியும் குழந்தைகளும் அவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போலான்னு உள்ள ஏதாவது கடைகளை வாங்க போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வரேன். வெளியே வந்து பார்த்தா நம்ம சைக்கோ தாதா அந்த குழந்தைகிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்கான். இவனா திரு திருன்னு முழிக்கிறேன். சைக்கோ தாதா ஹீரோ கிட்ட சிரிச்சுட்டே கேக்குறாரு, அங்க ஸ்பீட் லிமிட்டே 100 தான், ஆனா நீ 160 வந்துகிட்டு இருக்க, இது தப்பு தானே அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்க, ஆமா அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம நிக்கிறதுக்கு தாத்தாக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகி கத்துறாரு, சொல்லு அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு கேட்டுட்டே இருக்காரு. இப்போ அந்த குழந்தைகளை பார்த்து கேக்குறாரு, உங்க அப்பா பண்ணது கரெக்டா தப்பா நீங்களே சொல்லுமா அப்படின்னு குழந்தைகளை பார்த்து கேட்க, நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆயிருது, அது என்ன உங்க அப்பா விட்டுருவோடான்னு சொல்லிட்டு கேட்டு அப்படியே மேல கை வச்சிடறாரு. படம் பாக்க நமக்கெல்லாம் அப்பதான் ஒண்ணு தோணும், அவசரப்பட்டே குமார் அப்படின்னு. ஹீரோ கத்து கத்துன்னு கத்துறா, இது என்னோட காரு, ஏன் இஷ்டம், நான் இப்படிதான் வருவேன், நீ வேலையை பாட்டு போட கிளவா அப்படின்னு சொல்லி கத்துறேன். பிள்ளை எல்லாம் காருக்கு போயிட்டாங்க. தாத்தா ஒன்னே ஒண்ணு கேக்குறாரு, சரி ஒரே ஒரு சாரி மட்டும் கேட்டு போன்னு கேட்க, அப்படிலாம் கேட்க முடியாது போட கிளவான்ட்டு இவன் வாட்டுக்கு போறேன். காருக்கு வந்தோடனே பொன்னாட்டிக்கார் ஹீரோவை பார்த்து கேட்கற, வயசானவர் பார்த்து எதுங்க இப்படி கத்திட்டு இருக்கீங்க, ஆமா அந்த கிழவன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருந்தா கோவம் வராதான்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போக, நம்ம வில்ல ஒரு பார்வை பாப்பாருவாருங்க, பயங்கரமா இருக்கும் இந்த சீனு. சரி நீ இவங்களும் கார் எடுத்து கிளம்பி வந்துட்டாங்க. காருக்குள்ள பார்த்தா அந்த பிள்ளைங்க அந்த பர்க்கர் சாப்பிடாம அதே வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அதை சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு ஹீரோ கேட்க, அதுக்கு அந்த தாத்தா ஒண்ணு சொன்னாரு, அதனாலதான் அதை யோசிச்சுட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்ற ஹீரோயினி. இந்த சின்ன வயசுல ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா 30 வயசுல கொலஸ்ட்ரால் பிபி எல்லாம் வந்துருமா, இதெல்லாம் சாப்பிடாதீங்க கெட்ட பொருள்னு சொன்னது நம்ம பிள்ளைகளுக்கு ஆழமா மனசுல பதிஞ்சு அதை வெளியே தூக்கி போட்டுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, என்னங்கடி காசு கொடுத்து வாங்கினது வெளியே போடுறீங்கன்னு கண்ணாடி வெளியே பார்த்தா பின்னாடி அந்த வெள்ளை கலர் வேன் ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இப்பதான் அதை நோட் பண்றான், இவங்க எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த வெள்ளை கலர் வேணும் அதே சைடு திரும்பிக்கிட்டு இருக்கு. ஹீரோக்கு இப்பதான் கொஞ்சம் குழப்பமாகுது, இவன் எதுக்கு நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான், எங்க போனாலும் நம்ம பின்னாடியே வரான்ட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகாம வேற வழியில கட்டெடுத்து போறான், இப்பயே நம்மள ஃபாலோ பண்றான்னு பாக்குறக்கு. இப்பவும் வில்லன் காரை ஃபாலோ பண்ணுறது தெரிஞ்சோடனே நம்ம ஹீரோ கொஞ்சம் பதட்டமாக ஆரம்பிச்சிருச்சு, இவன் எதுக்கு நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வரா, இது சரியா போலன்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். கொண்டாடிட்ட குழந்தைகிட்ட சொல்லல, சொன்னா அவங்க பயந்துப்பாங்கன்னு இவன் சொல்லாம பாத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். கரெக்டா அதே சமயத்துல சிக்னலும் போட நம்ம ஹீரோ ஒன்னு யோசிக்கிறான், சிக்னல் நிக்காம வேகமா போயிட்டா இவனு நம்மள ஃபாலோ பண்ண மாட்டேன்னு காரை வேகமா அழுத்த டக்குன்னு குறுக்க ஒரு காரை வந்துச்சு, ஜஸ்ட் மிஸ் நேரம் சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினி பதறா, எதுக்குங்க இவ்வளவு வேகமா போறீங்க, சிக்னல் போட்டதை பாக்கலன்னு பொண்டாட்டிக்காரி ஹீரோவை பார்த்து கேக்குற. அவனு கண்ணாடி வழியா பின்னாடி பாத்துக்கிட்டே இருக்கா, வேன் வருதா வருதான்னு. இவன் கண்ணாடி பார்த்து ஓட்டுறத பார்த்து நம்ம குட்டி பொண்ணு கொஞ்சம் டவுட் வந்துச்சு, டாடி எதுக்கு பின்னாடி பார்த்து ஓட்டிட்டு இருக்காருன்னு, அதுவும் கொஞ்சம் எட்டி பின்னாடி பாக்க அந்த குட்டி பொண்ணு அக்காவை கூப்பிட்டு காமிக்குது, இங்க பாரு அந்த வெள்ளை கலர் வேன் நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வந்துகிட்டு இருக்குன்னு. இந்த பொண்ணு எட்டி பார்க்க பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. பொண்டாட்டிக்காரியும் அந்த வேனை பார்த்துட்டு இவன் நம்ம அங்கிருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, இருங்க நான் போலீஸ்க்கு போன் பண்றேன்னு போன் எடுத்து டயல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப நம்ம ஹீரோ, போலீஸ் எல்லாம் வேணா நான் போய் பேசுறேன், எதுக்கு போலீஸ் கூப்பிட்டு பிரச்சனை பெருசு பண்ணிட்டு இருக்குன்னு காரை கொண்டு போய் ஓரமா நிறுத்துறேன். இவங்க நிறுத்துறத பார்த்து நம்ம வில்லனும் சைட்ல காரை ஓரமா கொண்டு போய் நிறுத்த ஹீரோ ஸ்டைலா இறங்கி கீழே போய்கிட்டு இருக்காரு. பொன்னாட்டிட்டு சொல்லிட்டு கீழே இறங்குறேன், இப்ப பரு மாமா இப்படி கெத்து கட்டுற அப்படின்னு ஸ்டைலா கார் கதவை திறந்து மெதுவா நடந்து போய்கிட்டு இருக்கேன். ஆனா அங்க போய் நின்று பம்பிட்டு பேசிட்டு இருக்கேன், எதுக்கு எங்க பின்னாடியே வரீங்க, இது என்ன உங்க அப்பா வீட்டுரோட, நான் அப்படிதான்டா வருவோன்னு நம்ம வில்லன் சொல்றேன். நம்ம ஹீரோ அதுக்கு, ஓ திமுறா பேசுறீங்களா, அங்க பேசினதுக்கு இங்க வந்து பழி வாங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்ட, நம்ம வில்லன் பழி எல்லாம் வாங்க வரல, நீ பேசினதுக்கு ஒரே ஒரு சாரின்னு மட்டும் கேட்டு போ, இந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்கலாம், அப்பதான் நீ ரோட்ல நிம்மதியா போக முடியும்னு வில்லன் சொல்ல, ஹீரோ சாரி எல்லாம் கேட்க முடியாத கலவா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இரு நான் போலீஸ் கால் பண்ற, பஞ்சாயத்து அவங்க வந்து பேசுறேன்னு சொல்ல. அதுக்கு வில்ல, நீ சாரி கேட்க மாட்டேல அப்படின்ட்டு ஹீரோ போன் பண்ண கையை டப்புன்னு முறுக்கி பிடிச்சிடறேன். காருக்குள்ள இவங்க பயந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க, அங்க அப்பா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருமா அப்படின்னு. நம்ம ஹீரோக்குனா கை வழி தாங்காம போனை விட்டுறாரு. வில்லன் போனை வாங்கி அவன் காருக்குள்ள வச்சுட்டேன். நம்ம ஹீரோ, யோ கிளவா என் போனே வாங்கி உள்ள வச்சிட்டான்னு காருக்குள்ள தாவிடுறேன், போய் போனை பிடிக்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட கால் வெளியே தொங்கிட்டு இருக்கு, என்ன கால் மட்டும்தான் வெளியே தெரியுதுன்னு ஹீரோயின் பயந்துட்டு கீழே இறங்கி வர, அங்க வந்துட்டு ஹீரோயின் ஹெல்ப் பண்ணலான்னு ஹீரோவோட காலை பிடிச்சி வேகமா இழுக்க பேண்ட் லூசா போட்டிருப்பான், பேண்ட் கையோட வந்துருச்சு, பொத்துன்னு ரெண்டு பேரும் கீழே போய் விழுக, அப்ப டக்குன்னு ஒரு கார் வந்து ஜஸ்ட் மிஸ் மண்டை செதறி இருக்கும். நம்ம ஹீரோனிக்குனா ஒரு செகண்ட் அள்ளு விட்டுருச்சு, அந்த கார் கீழே இறங்கி ஏன்டா அவங்களுக்கு சார் கே வண்டிதான் கிடைச்சதான் திட்டி விட்டு அவன் கார் எடுத்துட்டு போயிட்டான். ஹீரோயினும் ஹீரோ புடிச்சுட்டா எதுக்கு சண்டை போட்டுருக்கீங்க அப்படின்னு குழந்தைங்களும் அழுக, ஹீரோ இப்பதான் யோசிக்கிறான், பேசாம போய் சாரி கேட்டலான்னு போய் சாரி கேட்க, அதுக்கு நம்ம சைக்கோ தாத்தா ஸ்டார்டிங் ஒன்னு சொல்லுவார்ல அவங்கிட்ட, நீ ரொம்ப லேட்டா சாரி கேட்டடா கண்ணா அப்படின்னு அதே மாதிரி சொல்லிட்டு அந்த கண்ணாடியை க்ளோஸ் பண்றாரு. இங்கிருந்து இந்த படம் பரபரப்பா போக ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோ கத்துறான், போன குடுறா கிளவன் அப்படின்னு. அதுக்கு நம்ம வில்ல எதுவுமே பேசாம பொறுமையா பின்னாடி நான் வந்து போய் அந்த பின்னாடி வழியே ஏறி அந்த பக்கம் கொந்துக்கிறேன். நம்ம ஹீரோ இதா கேப்புன்னு அந்த பக்கம் கதவை திறந்து போன் எடுக்கலாம் அந்த சைடு போக, ஹீரோயின் இந்த பக்கம் அவனோட கார் நம்பர் எழுதிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அந்த வேன் கதவை திறந்து மெதுவா கையை விட்டு போன் எடுக்கலான்னு பக்கத்துல போயிட்டான். அப்ப டப்புன்னு அந்த மருந்து எடுத்து அடிப்பான் பாருங்க மூஞ்சில, ஜஸ்ட் மிஸ் ஹீரோ குமிஞ்சு ஓடிடுறான். ஹீரோ பொன்னாட்டி பாத்து கத்துறா, ஏ சீக்கிரம் ஏறி சீக்கிரம் ஏறி, அவன் ஏதோ மருந்து வச்சு மூஞ்சல் அடிக்கிறான்டி டக்குன்னு கார் ஏறு, குழந்தைகளா பாத்து கத்துறாங்க. ஹீரோ வேகமா கார் எடுக்கலான்னு கீழே போட அந்த கேப் இருக்கும்ல கண்ணாடியில, அதுக்கு அந்த பைப்பு விட்டு மருந்து அடிக்கிறான் சொயின்னு. அதே சமயத்துல நம்ம ஹீரோவும் கார் வேகமா எடுக்க அந்த பைப்பு காரோடய வந்துரும், பைப்பு கட்டாயி கொஞ்சம் மருந்து வில்லனோட காலில் பட்டுரும்.
அந்த பூச்சி பந்த காருக்குள்ள கொஞ்சம் அடிச்சு விட்டான்ல, இவங்க எல்லாம் இரும்புறாங்க, மூச்சு திணற ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் கதறாங்க. டக்குன்னு காரை ஓரமான எடுத்துட்டு வெளியே வந்துட்டு போய் வாந்தி எடுக்கிறாங்க. அந்த காட்டுக்குள்ள இருக்க குழியில கொஞ்சம் தண்ணி இருக்கு, அதை எடுத்து அந்த குழந்தைல எல்லாம் கழுவி விடுறான் கொஞ்சம் எரிச்சல் கம்மியாட்டுன்னு. அப்ப அந்த பெரிய பொண்ணு கத்துறா, அந்த கிளம்ப வந்துட்டான்டாடி ஓடுங்க அப்படின்னு. எல்லாரும் பயத்துல நாலு பக்கம் பிச்சுக்கிறாங்க, ஆளு தனித்தனியா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் எல்லாம் தொலைஞ்சு போயிருவாங்கன்னு கார்ல போய் வேகமா ஆறன் அடிக்க எல்லாம் சவுண்ட் கேட்டு கார் கிட்ட ஓடி வராங்க. கொண்டாடி கேரி கத்துற, சீக்கிரம் வந்து எல்லாம் கார்ல ஏறுங்களான்னு காரை ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்றா, வீல் போய் சேத்துல மாட்டிக்குது, டயர் நல்லா சேத்துக்குள்ள மாட்டிச்சு, வெளியே வர மாட்டேது. இந்த பக்கம் பார்த்தா சைக்கோ குறுக்கால வந்து வண்டியை போட்டு நின்னுக்கிறேன். இல்ல எப்பயும் போல பொறுமையா கீழே இறங்கி அந்த கிளவுஸ் சூட் எல்லாம் மாட்டிக்கிட்டு அந்த மருந்து எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வெளியே வந்து காரை வேகமா தள்ளுறான் பின்னாடி. டயர் சுத்துற வேகத்துல சேர்லாம் போய் அவன் மேல அடிக்குது சைக்கோ மேல. அதுக்கு நம்ம வெள்ளம் திரும்பி பார்த்து என்ன அவசரம், ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல எல்லாம் முடிஞ்சிடும், இருங்க வரன்ட்டு மருந்த கலக்குறான். அதே சமயத்துல காரு வெளியே வர ஹீரோ பொத்துன்னு கால் வலிக்கு கீழே விழுகுறான். நம்ம ஹீரோ அலறான், அடியே விட்டுட்டு போயிடாதே, இரு நானும் வரேன் நானும் வரேன் எந்திரிச்சு ஓடுறான். எப்படியோ ஜஸ்ட் தப்பிச்சு வந்து கார்ல ஏறி உட்காந்துக்கிறான். நம்ம வில்ல அப்பயும் விடாம துரத்திட்டே வந்து கார் கண்ணாடி உடச்சு விட்டுறான். நம்ம ஹீரோனி பயத்துல காரை வேகமா ஓடிட்டு போயிட்டு இருக்கா, ராங் ரூட்ல ராங்கா போயிட்டு இருக்கா. திடீர்னு ஆப்போசிட்ல ஒரு கார் வருது, ஜஸ்ட் மிஸ் காரை பார்த்தங்காட்டி இந்த பக்கம் வந்துட்டாங்க, எல்லாம் குடும்பத்தோட கோவிந்தா இருப்பாங்க. ஹீரோ இந்த கேப்ல போலீஸுக்கு போன் பண்ணலாம்னு போன் எடுத்து காதல வைக்க ஹீரோயின் குறுக்க அந்த ஸ்பீடு பிரேக் பாக்காம அப்படியே கார் விட்டு மேல ஏத்திடுறா. கார் கீழே வந்து டம்மன் உழுக போனை கீழே உழுக்காட்டிடுறான். போன் எடுக்கலாம் ட்ரை பண்ணி கையை கீழே விட்டாலும் போன் மாட்டவே மாட்டேங்குது. ஹீரோனி அந்த பக்கம் இந்த பக்கம் ஓட்டங்காட்டி போன் நவுந்து நவுந்து போய் தொலைஞ்சிருது. ஹீரோ தலையத்துக்கு பாட்டு கத்துறேன், ஐயோ எதுக்குள்ள இதுக்குள்ள வந்த, இதுக்குள்ள ஆள் நடமாட்டம் நிறைய இருக்குண்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்து கத்துன்னு கத்துறேன். ஹீரோனி அதெல்லாம் கவனிக்கல, வேகமா போயிட்டு இருக்கான். டக்குனு குறுக்க ஒரு சின்ன பையன் கிராஸ் ஆகிற, ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டான். இவங்க நேரா கொண்டு போய் அந்த குழிக்குள்ள காரை விட்டு நிறுத்திடுவாங்க. அந்த ஊர் பொதுமக்கள் வந்து இவங்களை கண்டபிடித்திட்டாங்க, உங்களால கார் ஓட்ட தெரியுமா தெரியாதாடான்னு. ஹீரோயினி அவங்க திட்டதெல்லாம் கவனிக்கவே இல்ல, பின்னாடி திரும்பி பார்த்தோனே அந்த கிளம்ப வரத பார்த்தோன்னே காரை வேகமா அழுத்த ஆரம்பிச்சிட்டா. காடு இது எதுவுமே பாக்கல, உள்ள பூந்துட்டு பிச்சுக்கிட்டு போறா. ஒரு வழியா வில்லனுக்கு ஆட்டம் காமிச்சு இந்த பக்கம் சுத்தி ரோட்டு வழியா வேற பக்கம் வந்துட்டாங்க. இப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் மூச்சே வருது. ஹீரோனி அப்பயும் கார் ஸ்லோ பண்ணா வேகமா போய்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் வில்லனை காட்டுறாங்க, அவர் எப்பயும் போல கேஷுவலா பாட்டை போட்டு காரை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறம் ஹீரோட போன் எடுத்து ஒரு சைட்ல வச்சு பார்த்தா அந்த பேட்டர்ன் போட்ட தடையம் தெரியுமில்ல, அதை பார்த்து பேட்டர்ன் போட்டு கண்டுபிடிச்சிட்டா. அப்படி உள்ள ஓபன் பண்ணி பாத்துட்டு கடைசியா போன் பண்ண நம்பரை உள்ள போய் பார்த்தா அட்ரஸ் இருக்கு, அது நம்ம ஹீரோவோட அம்மாவோட வீடு. போச்சுடா, வில்லன் கார் எடுத்து கிளம்பிட்டான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ குளிர்காய்ச்சல் வந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நடுங்கு நடுங்கு நடுங்கிட்டு இருக்கேன். போலீஸ் கேக்குறாங்க, அவன் நம்பர் நோட் பண்ணீங்களா அப்படின்னு. என் பொண்டாட்டி அவன் கார் நம்பர் நோட் பண்ணிக்கணும், நம்பர் எடுத்து காட்ட அவ பயத்துல கண்டமேனே கிறுக்கி வச்சிருக்கா. போலீஸ் அந்த நம்பரை பாத்துட்டு எங்க நீயே கொஞ்சம் படிச்சு சொல்லுன்னு ஹீரோ கிட்டே கொடுத்துறா. நம்ம ஹீரோயினையும் ஹீரோவோட அம்மா கிட்ட போன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. நடந்ததெல்லாம் எதுவும் சொல்லல, பயந்துருவாங்கன்னு, கொஞ்சம் டிராபிக்மா அதான் வர டைம் ஆகும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்களும் சரி சரி பாத்து வாங்கமான்ட்டு போன வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட செல்லு வில்லன் கிட்ட தானே இருக்கு. நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்றான் வில்லனுக்கு. வில்லன் அலோன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றான், இவன் பயந்துட்டு கம்முன்னு போன கீழே வச்சிடறான். அப்புறம் நம்ம ஹீரோ போலீஸை பார்த்து என் போனை ட்ராக் பண்ணுன்னு சொல்ல, அதுக்கு போலீஸ் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் ட்ராக் பண்ண முடியாதுங்க, நாங்க வேணும் உங்க வீடு வரைக்கும் பாதுகாப்புக்கு வரேன் சொல்றாங்க. இவங்களும் போய் பாத்ரூம் ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு போலீஸே அந்த உடஞ்ச கார்ல சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. உடஞ்சு போனது கீழே கிடக்கிறதுல எடுத்து பொறுக்கி மாட்டிட்டு கயிறை போட்டு இறுக்கி கட்டிட்டு இவங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ்கார் முன்னாடி போயிட்டு இருக்கு, நம்ம ஹீரோ கார் பின்னாடி வந்துகிட்டே இருக்கு. அப்ப டக்குன்னு சைட்ல பார்த்தா ஒரு வெள்ளை கலர் வேன் வந்துகிட்டு இருக்கு. இவங்க எல்லாத்துக்கும் பயம் பிடிச்சிருச்சு, எல்லாம் உள்ள உட்காந்து நடுங்குறாங்க. அப்புறம் பார்த்தா அது வேற காரு. இவங்க எல்லாத்துக்கும் எதை பார்த்தாலும் அந்த வெள்ளை கலர் வேன் மாதிரியே தெரியுது, எங்க பார்த்தாலும் வெள்ளை கலர் வேன் நிக்கிற மாதிரி இவங்களுக்கு தெரியுது. அது பார்த்தா அந்த ஊருக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. ஒரு சைட்ல பார்த்தா ஃபுல்லா அந்த வெள்ளை கலர் வேனாவே நிக்குது. இந்த ஊருக்குள்ள எல்லாருமே அதான் யூஸ் பண்ணுவாங்க போல. இவங்க எல்லாம் திரு திருன்னு முடிச்சுட்டு பயந்துட்டு இருக்காங்க. இப்ப கூட போற வழியில ஒரு வெள்ள கலர் வேன் நிக்குது. இவன் பயந்துட்டு ஒரு சைடா கார் எடுத்துட்டே பாத்துட்டு போறான். அங்க போய் பார்த்தா அது வேற ஆளு. இவங்களுக்கு இப்பதான் கொஞ்சம் மூச்சே வருது. பாவம் பிள்ளைகளும் அழுகுறாங்க, அந்த அளவுக்கு எல்லாம் பயந்து போயிருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோட வீட்டை காட்டுறாங்க, அவங்க அப்பாவுக்கு சுத்தமா முடியல, இவங்க வரமாட்டாங்கன்னு அவரும் போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டு. அப்படி டக்குன்னு வெளியே யாரோ பெல் சவுண்ட் அடிக்கிறாங்கன்னு அம்மாக்காரி வெளியே வந்து பாக்க யாருமே இல்ல. இவங்களும் வெளியே வந்து அந்த சைடு சைடு பாக்குறாங்க, என்ன சத்தம் கேட்டுச்சு இங்க வந்து பார்த்தா யாரும் இல்லையன்ட்டு. அப்புறம் இவங்க வீட்டுக்குள்ள போக சைட்ல இருந்து ஒரு சத்தம், இருங்க இருங்க உங்களை பாக்கதான் நான் வந்தேன்ட்டு நம்ம வில்லன் என்ட்ரி ஆகிறான். ஆமா நீங்க யாருங்க, நீங்க எதுக்கு என்ன பாக்கணும் அப்படின்னு அம்மாக்காரி கேட்க, வில்லன் அந்த போன் எடுத்து காட்டுறான், இது உங்க பையனோட போனான்னு பாருங்க, பார்க்கிங் ஏரியால கிடைச்சு, அதான் எட்டு வந்து கொடுக்கலான்னு பார்த்து இதுல அட்ரஸ் இருந்துச்சு, அதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் சொல்றேன். அதுக்கு அம்மாக்காரி, ரொம்ப நன்றிங்க, இவ்வளவு தூரம் கொண்டு வந்து கொடுத்தீங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு போனை கேக்க, இல்ல இல்ல அதை நானே கொடுத்துக்க, அப்பதான் எனக்கு திருப்தி நம்ம வில்லன் சொல்றேன். அதுக்கப்புறம் வில்ல கொஞ்சம் தண்ணி கிடைக்குமாங்க, என் கால அடிபட்டு இருக்கு, கழுவுனா கொஞ்சம் சரியாயிருந்து தண்ணி கேட்க, நம்ம அம்மாக்காரி சாக்காகிற, என்னாச்சுங்க எப்படி இப்படி ஆச்சுன்னு கேட்க, இல்லங்க பூச்சி மருந்து போட்டுருச்சு அதான் இப்படி ஆயிடுச்சு, கொஞ்சம் தண்ணியில கழுவுனா சரியாயிரு, கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போறேன், கால் கழுவிட்டுருங்க நான் போய் மெடிசன் எடுத்து வரேன், கொஞ்சம் போட்டா கேக்குன்னு அம்மாக்காரி சொல்ல,
மருந்தெல்லாம் வேணாம், நான் கேக்குறத கரெக்டா பதில் சொல்லுன்னு நம்ம வில்லனோட டோனே மாறுது. அம்மா கரையை பார்த்து உன் பையனை நீயா வளர்த்தமான்னு கேட்க, ஆமா நான் தான் வளர்த்தேன், ஏன் இப்படி கேக்குறேன்னு கேட்டா, ரொம்ப அருமையா வளர்த்திருக்க அப்படின்னு கண்ட கண்டபடி திட்டுறான் ஹீரோவை பிடிச்சி. இதை கேட்டது அம்மா கறி கோவம்ச்சு, என்னடா என் பிள்ளையவே திட்டியா வெளியே போடான்னு புடிச்சு தள்ள, அவன் நவரவே மாட்டேங்க, 6 அடிக்கு இருக்கா, நவுத்தவே முடியல இவங்கனால. இவங்களுக்கு ஏதோ தப்பா படுதுன்னு வெளியே வந்து கத்துறாங்க, யாராவது உதவிக்குவாங்க உதவிக்குவாங்கன்னு. இவன் டப்புன்னு வந்து வாயை புடிச்சிட்டு அமுத்திட்டு உள்ள எடுத்து போயிட்டு இருக்கான். உள்ள கொண்டு போயிட்டு உன் புருஷங்காரங்க அவனை ரெண்டு மிதி மிதிச்சா சரியா போயிரு, அவன் தானே இப்படி வளர்த்தி வச்சிருக்கான் உன் பையனுட்டு மேல கொண்டு போய்க்கிட்டு. இந்த பக்கம் பார்த்தா அப்பங்கார சத்தம் கேட்குதுன்னு வந்து கதை திறக்கும் போது சாவி கீழே போட்டான், உனி அதை எடுக்கிறக்கே 5 நிமிஷம் ஆகும் போல. அதை எடுக்கலான்னு கீழே குடிய வில்ல இந்த பக்கம் கதை உடச்சு உள்ள வந்துட்டேன். அப்பங்காரனுக்கு மண்டை ஓப்பன் ஆயிடுச்சு. உள்ள வந்துட்டு அப்பங்காரன் புடிச்சு திட்டுறான், இந்த நாய் அந்த நாயை சரியா வளர்த்திருந்தா அந்த நாய் இப்ப ஒழுக்கமா இருந்திருக்கும்ல, நான் திருத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் காட்டுனா இவங்களும் வீட்டு பக்கம் வந்துட்டாங்க. ஹீரோ காரை நிறுத்திட்டு போய் போலீஸ் பேசுறான், இதான் சார் எங்க வீடு, இதுக்கு மேல நீங்க வர வேணாம், அம்மாக்கு எதுவும் தெரியாது, சொன்னா பயப்படுவாங்க, இவ்வளவு தூரம் எங்களுக்காக வந்ததே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு ஹீரோ சொல்ல, போலீஸ் இதுதான் சான்ஸ்ன்ட்டு ஒரு பஞ்ச போறாரு, இது எங்க கடமைப்பா அப்படின்னு. சரி சரி, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ணுங்க, நாங்க போறேன்ட்டு அவங்க போய் காரை திருப்பிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ காருக்குள்ள வந்துட்டு உள்ள இருக்கவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கா, இங்க நடந்தது எதுவும் அம்மா அப்பாவுக்கு தெரியக்கூடாது, அவங்க தெரிஞ்சா ரொம்ப பயப்படுவாங்க, இந்த விஷயத்தை இதோட மறந்துருங்கன்னு சொல்ல கொண்டாட்டி குழந்தையெல்லாம் அழுகுறாங்க, ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பொறுமையா கார் எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. காரை கொண்டு போய் நிறுத்திட்டு பொண்டாட்டிக்காரி உள்ள இருக்க அந்த பொருள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா, அவங்களுக்கு வாங்கிட்டு வந்தால அதெல்லாம் எடுத்து இந்த பேத்தி கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் இவங்க போய் கதவை தட்டுறாங்க, கதவை யாரும் திறக்க மாட்டேறாங்க, கத்தி கத்தி பாக்குறேன் யாரும் திறக்கல. ஹீரோ பின்வாசல் வழியா உள்ள போய் பாக்கலான்ட்டு ஜன்ன வழியா போய் பாக்குறேன், யாருமே இல்லைன்ட்டு போய் கதவை திறந்து உள்ள மெதுவா போறான். அதான் யாருமே இருக்க மாட்டாங்களே, நம்ம வில்ல எல்லாத்தையும் அடிச்சு மட்டை பண்ணி வச்சிட்டானே. நம்ம ஹீரோ திருட்டு போன மாதிரி மெதுவா கதவை திறந்து மம்மி அப்படிங்கிற, முன்னாடி ஒருத்தருமே இல்ல. இவன் போய் முன்னாடி இருக்கிற அந்த வாசக்கதவை திறந்து விடுறான். இப்ப அவங்களும் உள்ள வந்துட்டு அவங்களுக்கு வாங்கிட்டு வந்த கேக்க பாக்குறாங்க, எல்லாம் கலைஞ்சு போய் கிடக்கு, கார் அவ்வளவு வேகமா ஓடிட்டு வந்து அப்புறம் எப்படி இருக்கும். நம்ம ஹீரோக்குனா இன்னும் பயம் போல, வெளியே வந்து அந்த சைடு இந்த சைட்லாம் பாக்குற, மறுபடியும் சைக்கிள் இது வந்துட்டானா அப்படின்னு. ஆனா வில்ல இவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வீட்டுக்குள்ள இருக்கானே, இவங்களுக்கு எப்படி தெரியும். என்ன இன்னும் யாரையும் காணுன்ட்டு நம்ம அம்மா கறி பிள்ளைல போய் மேல பாக்க சொல்றான், மேல இது தூங்கிட்டு இருக்காங்களான்னு போய் பாருங்கன்னு சொல்றான். நம்ம ஹீரோ என்னடா, காரை முன்னாடி நிறுத்தி வச்சிருந்தா இதை பார்த்து இது வந்துருவான், இதை கொண்டு போய் பின்னாடி நிறுத்தலான்னு அவனுக்கு போய் பின்னாடி நிறுத்திட்டு காரை விட்டுட்டு வெளியே வரான். இந்த பக்கம் பிள்ளைக்கு ரெண்டு பேரும் போய் பெட்ரூம்ல பாக்குறாங்க, தாத்தா பாட்டி காணும், டக்குன்னு ஏதோ சவுண்ட் கேக்குன்னு பாத்ரூம்ல பாக்குறாங்க, ரெண்டு பத்தி கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பிள்ளைய கத்திட்டே கீழே வராங்க, அம்மா இங்க வாங்கம்மா, தாத்தா பாட்டி கட்டி போட்டு வச்சிருக்காம அப்படின்னு சொல்ல அம்மா காரி சாக்காயிட்டு மேல போறா, என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு. நம்ம ஹீரோ என்னடா, வீட்டுக்குள்ள வந்து எல்லா கதவையும் சாத்தி பூட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன், அவ்வளவு பயம், பின்னாடி கதவு முன்னாடி கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்தி பூட்டு போட்டேன். பொண்டாட்டிக்காரி மேலந்து கத்துறா, ஏங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க, இவன் என்ன ஆச்சு எதுக்கு இப்படி கத்துறேன்ட்டு மேல போக, இங்க வந்து சீக்கிரம் பாருங்கட்டு அவன் முன்னாடி போறா. ஹீரோ பின்னாடியே மெதுவா வந்துகிட்டு இருக்கு. திடீர்னு அந்த சைடு இருந்து சைக்கோ வந்து கொசு மருந்து அடிக்கிற மாதிரி மூஞ்சல் அடிச்சு விடுறான் அந்த மருந்த. நம்ம ஹீரோ கால் வலிக்கு விட்டு கீழே வந்து விழுகுறான். பிள்ளைகள்லாம் பயந்து கத்த அம்மா டக்குன்னு கதவை சாத்திடுறாங்க. இவன் எப்படியா தப்பிச்சு வெளியே ஓடிலான்னு பாக்குறான், இவன் தான் கதை விளையாட்டி லாக் பண்ணி வச்சிட்டானே, எதுவுமே வரமாட்டேங்குது. சரி பின்பக்கமா ஓடிலான்னு பின்னாடி வர சருன்னு மூஞ்சல் அடிச்சு விடுறான் மறுபடியும் மருந்த. ஹீரோ ஒரு வழியா குட்டிக்கா நடிச்சு இந்த பக்கம் வந்து கதவை திறந்து வெளியே ஓடி வந்துட்டான். வெளியே வந்துட்டு பயத்துல திரும்பியே பாக்கல, காட்டுக்குள்ள பிச்சுட்டு ஓடுறான். இந்த பக்கம் அம்மா காரி கதவை லாக் பண்ணிட்டா உள்ள வர முடியாத அளவுக்கு. வில்லன் கதவை திறந்துட்டு வெளியே வர அதை பார்த்துட்டு இவன் பயந்து வேகமா ஓட குறுக்கால் கம்பி வலிக்கிட்டு மறுபடியும் பொத்துன்னு கீழே விழுகிறான். இந்த சைடு வீட்டுக்குள்ள அவங்க பயந்துகிட்டே இருக்காங்க, இப்ப ஹீரோ மூஞ்சி காட்டுறாங்க, ஒரு பக்கம் அப்படி வெந்து போச்சு, அந்த அளவுக்கு அந்த மருந்தோட பவர் இருக்கு. வில்லனோட காலை கூட பாத்தீங்களா எந்த அளவுக்கு பழுத்து போய் கிடந்துச்சுன்னு. ரோட்ல கத்திட்டே போற, ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க, ஒருத்தர் நிக்கவே மாட்டேங்கிறேன். பொண்டாட்டிக்காரி ஜன்னல் திறந்துட்டு என்னங்க ஆச்சு உங்க மூஞ்சிக்கு, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இவன் அதெல்லாம் காதலியே உழுகல, பயத்துல நிக்கிறான், அவன் எங்க அவன் எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு வெளியே இருக்க பயமா இருக்கு, நானும் வரேன்ட்டு வீட்டுக்கிட்ட போயிட்டு அந்த படிக்கட்டு மாதிரி இருக்கும் ஏணி எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, அது மேல ஏற திடீர்னு பின்னாடி இருந்து யாரோ வரமா இருக்கு, இவன் காலை பிடிக்கிறதுக்கு இவனும் பயந்துட்டு பாக்குற, எல்லாவனோட பிரம்ம அந்த அளவுக்கு பயந்து போயிட்டா ஹீரோ. அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா வந்து ஒரு கைய புடிச்சு எழுத்து மேல தூக்கி போடுறாங்க. ஹீரோ சின்ன பையன் மாதிரி அழுகுறான் பயத்துல. ஹீரோட அம்மா, ஐயோ என் குழந்தை மூஞ்சி எப்படியாச்சு, வான உன குளிப்பாட்டுற அப்பதான் சரியாகுன்னு பாத்ரூம்ல கூட்டு போய் வச்சு குழந்தை மாதிரி குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம ஹீரோக்கோ தோணுது, இவனையா நம்ம எப்படி திட்டிருப்போம், எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்போம், அப்பயும் நம்மள குழந்தை மாதிரிதான் பாக்குறாங்கன்னு. வழியா ஹீரோயினி போலீஸுக்கு போன் பண்ணி போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க அப்பங்காரன ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு இருக்காங்க, பிள்ளை ரெண்டு பேரும் காருக்குள்ள வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இருக்க ஒரு போலீஸ் இருங்கவனா போய் உங்க அம்மா கூட்டு வரணும் அந்த சைடு போக, இந்த சைடு கதவை திறந்துட்டு யாரோ உள்ள வந்து மாஸ்க் கழட்டுறாங்க, யாருன்னு பார்த்தா நம்ம தாத்தா. போலீஸ் எல்லாம் வலை போட்டு தேடிட்டு இருக்காங்க, ஆனா இவர் வந்து எவ்வளவு கெத்தான்னு பேசிட்டு இருக்காரு, பயமே இல்லாம குழந்தைகிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, உங்க மேல எனக்கு எந்த கோபம் இல்ல, உங்க அப்பா மேலதான் கோபம், இப்ப அவன் தப்பிச்சிருக்கலாம், ஆனா ஒரு நாள் நான் திருப்பி வருவேன்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருக்கான். அதே சமயத்துல அம்மாவும் இந்த பக்கம் வந்துட்டாங்க. புள்ளையிட்ட வந்து சொல்றாங்க, உனி அவன் வரமாட்டாமா போயிட்டான், உனி பயப்படாம இருக்கலாம் அப்படின்னு புள்ளையிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளோட ஹீரோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோ வேலைக்கே போறத, ஹீரோயினி தான் இப்ப வேலைக்கு போய்கிட்டு இருக்கா. நம்ம பையன் டோட்டலா மாறிட்டான், இப்ப எல்லாம் கத்துறது இல்ல, கோபமும் போறது இல்ல. இப்ப கூட பாத்தீங்கன்னா ரோட்ல யாராவது சண்டை போட்டா நீ சண்டை போடாதமா அமைதியா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் பொண்டாட்டிகிட்ட. அதுக்கப்புறம் புள்ளையில ஸ்கூலுக்கு கொண்டு உள்ளான்னு போய்கிட்டு இருக்கான். புள்ளைங்க டைம் ஆச்சுடாடி, நாங்க
போறோம்ட்டு வேகமா ஓட அங்க சிக்னல் போட்டாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, சிக்னல்ல போகாதீங்க, ரெட் லைட் போட்டிருக்காங்கல்ல பாத்து போங்கன்ட்டு ரொம்ப அன்பா பேசுறாங்க. அவங்களை ஸ்கூல்ல விட்டு ஹீரோ வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கா. பின்னாடி பார்த்தா ஒரு வெள்ளை கலர் வேன் வருது. அதோட ஸ்கிரீனை கட் பண்ணி படத்தை முடிக்கிறாங்க. படம் எப்படி இருந்துச்சு மக்களே? ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் நல்லா பரபரப்பா இருந்துச்சா? இந்த படத்துல ஒரே ஒரு கருத்தை தாங்க நல்லா தெளிவா சொல்லியிருக்காங்க நமக்கு புரியுற மாதிரி. அது என்ன கருத்துனா, அவசரப்பட்டு கோவப்படுறதுனால கத்துறதுனால ஒரு யூஸும் இல்ல. அதுக்கு நம்ம கோவம் வரும்போது ஒரு 5 நிமிஷம் அமைதியா நின்னோம்னா சண்டை போறவங்களும் அமைதியா போயிருவாங்க, நம்மளும் அமைதியா வந்துடலாம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கோவப்பட்டு ஒருத்தன் சண்டை போட்டோம்னா அன்னிலிருந்து அவனுக்கு நமக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். என்னைக்காச்சும் ஒரு நாள் அவனால நமக்கு பிரச்சனை வரும், நமக்கு மட்டும் வராது நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு பிரச்சனை வரும். அதுக்கு பேசாம நம்ம ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, நிம்மதியா இருக்கலாம்ல. உங்களால சிரிச்சு பேச முடிஞ்சா நல்லா சிரிச்சு பேசுங்க, சிரிச்சு பேச வரலையா அமைதியா இருங்க, எதுக்கு கோவப்பட்டுட்டு? கோவப்படாம எல்லாரும் லைஃப்ல சந்தோஷமா இருக்கலாம். அவ்வளவுதான் மக்களே, நீ அடுத்த படத்துல பாக்கலாம். நான் கதை சொல்ற விரும்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டுக்குங்க. தேங்க்யூ மக்களே.